பூமிசுதாஸ் இல்லை இன்றைக்கி என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். சித்தார்த்த கையில் ஒரே காயமாக இருக்க போல இருக்குது. பூமி நான் உனக்காக எதை வேணாலும் தாங்கிட்டு இருக்கப்போ இந்த லைட்டாக தானே காயப்பட்டிருக்கு. நான் மட்டும் அன்றைக்கு கோயிலில் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தப்ப நீ எப்படி தெரியுமா இருந்த அதை பார்த்து நான் போயே போயிட்டேன். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இதெல்லாம் ஒரு காயமாக உனக்காக வந்து பண்ணுறதுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் அந்த நேரம் உன்னை காப்பாற்றுறத மட்டும்தான் வந்து மோட்டிவாக வந்து பார்ப்பேன் தவிர வேறு எதுவும் உள்ளுவார்த்தத்தெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது தாடிக்காரன் பொம்மி மேலே எவ்வளோ அன்பா பாசமாக இருக்கான். ராணி நீ ராணின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான் ஒன்றை வந்து பார்சல் கட்டி அனுப்பிச்சி வச்சுருவான் போல இருக்குங்கிற மாதிரி அந்த தர ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ராணி வந்து சித்தார்த்த கைக்கு வந்து மருந்து தடவிட்டு இருக்காங்க போல இருக்கு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பூமி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன், எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுறியான்னு சொல்லிட்டு கையெடுக்க சொல்கிறாங்க. நம்ம பூமியை மடியில் வந்து படுத்துங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா சமயம் வந்து கடுப்பாகறாங்க. ராணி இந்த தாடிக்காரன் வேற என்னென்னமோ பண்ணுறானே இதெல்லாம் செட்டே ஆகாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து முரண்பாடாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி மொத்த குடும்பம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. சித்தார்த் கையில் இது மாதிரிலாம் ஆயிருக்குங்க. முதல்ல அந்த ஜோசியரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ முதல்ல வந்து பொம்மி வந்து பேய் மாதிரி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் சாமியார் வந்தாச்சா, அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரகுவரன் வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி சூட்சமான முறையில் பேசுகிறாங்க இப்படி இருக்குது. அதான் தான் சொல்லியிருந்தீங்களா, அதுபடியே நான் பண்ணிடுறேங்கிற மாதிரி கேஷுவலாக வராங்க. உள்ளே வந்து கால் அடி வைக்கும்போது வந்து தர ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஆகிடுச்சு, சக்கரம் மாதிரி. அங்கேருந்து வந்து பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. சரி இன்னொரு ஆட்டி முயற்சி பண்ணுன்னு சொல்லி போனால் திருப்பி அதே மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாக சக்கரை மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. வீட்டில் பிரச்சனை இருக்குங்கிறத உணர்ந்துட்டாங்க. நீங்கள் உள்ளே வராமல் எதுவும் சக்தி வந்து தடுக்குதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை வீட்டில், அப்படி பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்ய தானே நான் இருக்கேங்கிற மாதிரி மாஸ் மண்டே வீட்டுக்குள்ளே வந்தாங்கிறாங்க போல இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தப்பயே எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நான் கண்டுபிடிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்து வைக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த ஜோசியரே. பூமியும் அதே மாதிரி சித்தார்த்து வந்துட்டாங்க போல இருக்கு. பூமியோட ஜாதகத்தை பார்த்து கொடுக்குறாங்க. பூமிக்கு தான் ஆபத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, இது சரிப்பட்டு வராது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணியாது, ரெண்டு பேரையும் நல்லபடியாக வந்து சேர்த்து வைக்கணும், பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழணுங்கிற மாதிரி பாட்டி வந்து பேசுகிறாங்க. பூமி ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகக்காரங்க எப்பயோ போயிருக்கணுமே, இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது பாதி வழக்கில் உண்மைதான், ஆல்மோஸ்ட் இவ போயிட்டான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பூமி வந்து பத்தனமா திருப்பி எங்ககிட்டயே வந்துட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க போல இருக்கு. நம்ம சித்தார்த்து அப்படிங்களா, சரி உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க பூமியை பார்த்து. அப்போனா இந்த சாமிஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சாவித்திரி ஒரு பக்கம் வந்து தந்திரமான முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமியார் வந்து நிச்சயம் பொம்மி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இது பொம்மி இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு, அதனால தான் பொம்மிக்கிட்டே பொம்மி யாருங்கிற விஷயத்தை வந்து கேட்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க போல இருக்கு சாவித்திரி. சரிம்மா பொறுத்து வந்து பார்ப்போன்னே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து பேரை வந்து சொல்லிடுறாங்க போல இருக்குது. நம்ம பூமி ஒன்றை வந்து கடுப்பாயிட்டாங்க, நீ பொம்மியே இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்குது. சாமியார் வந்து சாமியாக வந்து முறைக்கிறாங்க. அவங்க மாலை ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்குது, குத்துராட்ச கொட்டை மாதிரி, அதில் வந்து கை வச்சுட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க மனசுக்குள்ளேயே வந்து பொம்மி வந்து அவங்களுக்கு உறவு செய்கிறது, ராணி வந்தது எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்குது. ஒரே ஒரு பரிகாரம் தான், இந்த பரிகாரத்தை செஞ்சால் ரெண்டு பேர் சூப்பராக வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. புது பொம்மிக்கும் அதே மாதிரி சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. என்னது புது பூமிக்கு, அப்போனா நான் ராணின்னு கண்டுபிடிச்சிட்டியா என்னையா, நீ ராணின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு பெரிய தியாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காது, இந்த தாடிக்காரன் என் கழுத்தில் வேறு தாலி கட்டுவானாங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே ஆச்சாப்பிச்சான்னு கத்துறாங்க. ஓகே ரொம்பவே சந்தோஷம், இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த விதத்திலையும் பிரச்சனையே இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனையை இனிமேல் தான் வளர்த்து விட்டுட்டு போகிறேன், என் கழுத்தில் எப்படியா அவன் தாலி கட்டுவான். தாத்தா கிட்ட வந்து சமயம் வந்து கோவப்படுறாங்க. ராணி என்னையா நினச்சிட்டு இருந்தேன், அந்த தாடிக்காரன் என்னான எமோஸ்லாம் வரான், கையை பிடிக்கிறான், அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான், மடி இல்லை அவனோட ஒரே இம்சியாக போச்சு, இது மட்டும் வெளியில் தெரிஞ்சா நானும் வயசு பொண்ணு தானே, எனக்கும் கல்யாண காட்சியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என் கழுத்தில் எவையா தாலி கட்டுவாங்கிற மாதிரி அச்சாபச்சான்னு கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் பார்த்துட்டு சும்மா இருந்துடுவேன், நான் தாத்தா வந்து மாஸ் பண்ணுறாங்க, நீ பார்த்துட்டு சும்மா தான் இருப்பேன், என்ன நிரந்தரமாக வந்து ஏழரை கூட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா, நீ காசு பணமே கொடுக்க வேணாம், நான் இங்கேருந்து ஓட போகிறேன், முன்கூட்டியே இந்த தகவல் வந்து சொல்லிட்டேன். ஏமா இப்படியெல்லாம் விட்டுட்டு போனால் நல்லா இருக்கும், நீ ஒவ்வொரு டிசைன் டிசைனாக ப்ராப்ளத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கணுமா, எனக்கு கல்யாணம் நடக்க வேணாமா, இந்த ஃபோட்டோவை மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கே, அப்புறம் என் கழுத்தில் ஒரு பயிலும் தாலி கட்ட மாட்டான், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, உன் குடும்பக்குள்ளேயே நான் என்னை வந்து சேர்த்துடலான்னு பார்த்தியா, அப்படியெல்லாம் நான் நினைக்கலங்கிற மாதிரி அந்த தர பேசிகிட்டு இருக்கப்ப சித்தார்த் வந்து சவுண்டு கொடுத்துட்டே வராங்க. என்ன பூமி சாமியார் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, வெக்கம் வர்ற போல இருக்குது, வெக்கப்படுறா ஏந்தாயா தாடிக்காரா இப்படி பண்ணுற, நீ தாயா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது, டிசைன் டிசைனாக நீ வேறு ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கிற மாதிரி சமயம் வந்து பொம்மி வந்து முறைக்கிறாங்க. அச்சச்சோ பொம்மி வேறு முறைக்கிறா,
இவன் என்னால் வைக்க போகிறான்னு கேட்குறானே, இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையாங்கிற மாதிரி தாத்தா வந்து மைண்ட் வாய்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. சாவித்திரி வந்து நேத்ராக வந்து கால் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நம்ம எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிடணும், பொம்மியை பத்திரமா நம்ம அமுச்சு வச்சிட்டோம், இருப்பினும் வந்திருக்கிறது புது பொம்மின்னு சாமியார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் புது பொம்மைக்கும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. யார் என்ன ஏதுன்னு அவங்க ஜாதகத்தையே சாமியார்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பணம் காசு கொடுத்தாலாம் அவங்கெல்லாம் வாங்கக்கூட மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை உண்மையும் விசுவாசமும் மட்டும்தான். அது எங்கே போகுது, அது பணம் காசை விட ரொம்ப காஸ்ட்லியாச்சேங்கிற மாதிரி சாவித்திரியும் நேத்ராவும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும், இல்லாட்டி அப்புறம் இந்த புது பூமியும் பழைய பூமி மாதிரி நாட்டாமல் பண்ண ஆரம்பிச்சிருவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாசாகவே முடிச்சிருந்தாங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம், கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாம்.